இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய 2 மதிப்பெண்கள் மற்றும் 5 மதிப்பெண்களுக்கான வினா விடைகளுக்கான லிங்க் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. மாணவர்கள் பயன்படுத்திக்கலாம். வணக்கம். 10ஆம் வகுப்பு பாடம் 1 முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும். இந்த பாடத்தில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பகுதி ரஷ்ய புரட்சியும் அதன் தாக்கமும், பன்னாட்டு சங்கம் அமைக்கப்படுதல், பன்னாட்டு சங்கத்தின் செயல்பாடுகள், சங்கத்தின் தோல்விக்கான காரணங்கள். இதை தான் நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் உலகப் போரின் மாபெரும் விளைவு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ரஷ்ய புரட்சி தான். இது உலக வரலாற்றிலேயே தனித்தன்மை கொண்டிருந்த ஒரு புரட்சி. முதல் உலகப் போர் காரணமாக ஏற்பட்ட பெரிய இழப்புகளும் பெருந்துயரங்களும் ரஷ்யாவில் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்த சமூக அரசியல் பொருளாதார நிலையை இன்னும் அதிகம் பண்ணிச்சு, அதாவது உச்ச நிலைக்கு எடுத்துகிட்டு போச்சுன்னு தான் சொல்லலாம். 1917 இதன் விளைவாக மார்ச்சில் ஒரு புரட்சியும் நவம்பரில் ஒரு புரட்சியும் மொத்தம் 2 புரட்சிகள் நடந்தது. ஜார் மன்னர் பதவி விலகியதை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்றவங்க பூஷ்வாக்கள். இவங்க போரை தொடர விரும்புகிறாங்க, ஆனால் மக்கள் அதுக்கு எதிராக இருந்தாங்க. அதனால அவர்களுடைய தலைவர் லெனின் வழிகாட்டுதல் படி 2வது மாபெரும் புரட்சியை மேற்கொள்கிறாங்க. ஆட்சியை கைப்பற்றிய லெனின் ரஷ்யாவில் கம்யூனிச அரசை நிறுவுகிறார். புரட்சிக்கான காரணங்கள். முதலாவதாக சமூக காரணம். ரஷ்யாவில் மகாபீட்டரும் 2ஆம் கேதரினும் சமூக நிலைமையை மாற்றாமல் ஐரோப்பிய மயமாக்கல், அதாவது நாட்டை விரிவுபடுத்தக்கூடிய கொள்கையில் ஈடுபடுறாங்க. ரஷ்ய விவசாயிகள் நிலக்கிழார்களுக்கு சொந்தமான நிலங்களில் பண்ணை அடிமைகளாக வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. கிரிமிய போரில் ரஷ்யா தோல்வி அடைஞ்சதுக்கு பின்னாடி சில சீர்திருத்தங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. 1861 ஜார் 2ஆம் அலெக்சாண்டர் பண்ணை அடிமை முறையை ஒழித்து அவங்கள மீட்டார். ஆனால் அவங்க வாழ்கிறதுக்கு போதுமான நிலங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படலை. இந்த விவசாயிகளே புரட்சியுடைய ஒரு அடிவேராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நாடு தொழில்மயானதுனால தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையும் பெருகிருச்சு. அவங்களும் குறைவான ஊதியம் பெற்றதுனால அவங்களும் ரொம்ப மனக்குறையோடு இருந்தாங்க. அப்போது விவசாயிகளும் ஒரு போராடக்கூடிய சூழலில் இருக்கிறாங்க, தொழிலாளர்களும் மனக்குறையோடு இருக்கிறாங்க. இது இந்த ரஷ்ய புரட்சிக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது. அடுத்த காரணம் புரட்சிவாதிகளின் பங்கு. அதாவது அறிவுஜீவிகள் கிட்ட புரட்சிகர கருத்துக்கள் பரவுது, அதை ஜார் மன்னர் ஒடுக்கிறாரு. இது வந்து இன்னும் அந்த புரட்சியுடைய நிலைமையை மேலே கொண்டு போகுது. என்ன அப்படின்னு பார்த்தா, சமதர்ம கொள்கையின் மேலே பற்று கொண்ட மாணவர்கள் தங்கள் கருத்துக்களை விவசாயிகளுடைய பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. நாளடைவில் இந்த மாணவர்கள் அரசாங்கத்து மேலே நம்பிக்கை இழந்து பயங்கரவாதத்தை மேற்கொள்கிறாங்க. இந்த பயங்கரவாதம் வளர்ந்து யூதர்கள், போலந்துக்காரர்கள், அப்படி சில சிறுபான்மை குழுக்கள் இருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாம் ஒன்றா இணைஞ்சு புரட்சிவாத சக்திகளுடைய எண்ணிக்கை அதிகமாக பெருக ஆரம்பிச்சிச்சு. மார்க்சிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் புதிய கருத்துக்கள் வடிவம் பெற ஆரம்பிச்சது. சோசியலிச ஜனநாயக தொழிலாளர் கட்சியும் உருவானது. மார்க்சிஸ்டுகள் தங்களை பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு அறிவித்தாங்க. தொழிலாளி வர்க்கத்தை எழுச்சி கொள்ள செய்தது, செயலாற்ற வைப்பது போன்ற பெருந்திரளான மக்களின் நடவடிக்கையின் மூலம்தான் தங்களுடைய லட்சியத்தை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு அவங்க நம்ப ஆரம்பித்தாங்க. அடுத்த காரணம் ஜாரின் எதேச்சதிகாரம். ரோமனோ வம்சத்தை சேர்ந்தவர் தான் ஜார் 2ஆம் நிக்கலஸ். இவர் அரசு நிர்வாகத்தில் குறைவான அனுபவம் தான் கொண்டிருந்தார். அதனால் அவருடைய மனைவி ஜாரினா அலெக்சாண்ட்ரா அரசாங்க விஷயங்களில் தலையிட ஆரம்பித்தாங்க. இவங்க ஆதிக்க மனபாவம் கொண்ட ஒரு சிறந்த ஆளுமை சக்தியாக இருந்தாங்க. அப்படி இருந்ததுனால நிக்கலஸ் வந்து இந்த அம்மையாருடைய பேச்சை கேட்க வேண்டிய நிலைமையில் இருந்தார். அந்த அம்மையாருடைய செல்வாக்குக்கு உட்பட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நிக்கலஸ் தனது அமைச்சர்களில் பலரை நம்பலை. ஏன்னா நிறைய பேர் அவரை துதி பாடிட்டு தான் இருந்தாங்க. காலனிகளை கைப்பற்றும் போட்டியில் விடுபட்டு போய்விடக்கூடாதுன்றதுக்காக மஞ்சூரியாவில் ரஷ்யாவுடைய விரிவாக்கத்தை ஊக்குவிக்கிறார். என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், 1904 ஜப்பானோடு போர் போடுறதுக்கு ஒரு சிச்சுவேஷனை உண்டாக்கிச்சு. தன்னுடைய ஆதிக்கத்தை விரிவாக்குற எண்ணத்தினால 1904 ஜப்பான்கிட்ட போரிடுறதுக்கு தூண்டுது. இந்த போரில் ரஷ்யா அடைந்த தோல்வி
வேலை நிறுத்தங்களுக்கும் கழகங்களுக்கும் இட்டு சென்றது. அதாவது மக்கள் வந்து கொஞ்ச நெஞ்சும் நம்பியிருந்த மன்னரை இப்போ நம்ப முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், ரஷ்யா பெரிய நாடு. இந்த மிகப்பெரிய நாடான ரஷ்யா ஜப்பானால் தோற்கடிக்கப்பட்டதை மக்கள் விரும்பலை. அதனால 1905 ஜனவரி 22 கபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதிரியார் தலைமையில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பேரணியை தொடங்கி புனித பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் இருக்கக்கூடிய அரசருடைய குளிர்கால அரண்மனையை நோக்கி அந்த பேரணி போகிறாங்க. இவங்களுடைய கோரிக்கை என்னவா இருந்தது அப்படின்னு சொன்னால், மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட தேசிய சட்டமன்றம், வேளாண்மை தொழில் துறைகளில் சீர்திருத்தங்கள், இதுதான் இந்த மூணு மட்டும்தான் இவங்களுடைய கோரிக்கையாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கு நேர்மாறாக என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், இந்த பேரணியில் காவல்துறையும் இராணுவமும் துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க, 100 கொல்லப்படுறாங்க, 1000 காயமடைகிறாங்க. இந்த நிகழ்ச்சி நடந்த அந்த ஞாயிறு என்னன்னு அழைக்கப்படுது அப்படின்னு சொன்னால், குருதி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த நிகழ்வுகள் வந்து வேலை நிறுத்தம், கழகம், வன்முறை இது எல்லாம் வெடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சுது. அப்படி ஏற்பட்ட ஒரு வன்முறை நிகழ்வில் தான் மாஸ்கோவுடைய ஆளுநராக இருந்த ஜாருடைய மாமன் ஒரு கும்பலால் தாக்கப்பட்டு கொல்லப்படுறார். ஜார் நிக்கலஸ் ஒரு அரசியல் அமைப்பை கொடுத்துட்டு டூமா அப்படின்னு சொல்லக்கூடிய நாடாளுமன்றத்தை நிறுவும் கட்டாயத்துக்கு தள்ளப்படுறார். ஆனால் இடதுசாரி கட்சிகளுக்கு இது வந்து மனநிறைவு கொடுக்கலை. அவங்க தொழிலாளர்களுடைய பிரதிநிதிகள் அடங்கிய ஒரு குழு, அதாவது சோவியத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குழுவை பீட்டர்ஸ்பர்க்கில் நிறுவுறாங்க. ட்ராட்ஸ்கி அதோடைய தலைவராக பொறுப்பேற்கிறாரு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது சார் மன்னருக்கு எதிர்ப்பு, டூமா கலைக்கப்படுதல். முதல் உலகப் போர் வெடிச்சிருச்சு. ரஷ்யா இந்த நேரத்தில், முதல் உலகப் போர் வெடிக்கிற அந்த காலகட்டத்தில், 1914 ரஷ்யா வந்து பிரான்ஸ் இங்கிலாந்து நாடுகளோடு சேர்ந்து அணி சேர்ந்துட்டு அந்த போரில் ஈடுபடுது. ரஷ்யாவில் முடியாட்சி தற்காலிகமாக வலுப்பெறுது. ஜாரை மாற்றும் நோக்கத்தோட அரண்மனை புரட்சி ஒன்று நடைபெற போவதா வதந்தி ஒன்று பரவுது. நிக்கலஸ் தன்னை படைகளுடைய தலைமை தளபதியாக அறிவிச்சுக்கிட்டு எல்லாத்துலேயும் ஒரு பெருங்குளத்தை குழப்பத்தை உண்டாக்குறாரு. 1916 ஜார் மன்னர் பேரரசி இவங்க கிட்ட செல்வாக்கு பெற்றிருந்த ஒருத்தர், அவர் பேர் என்னன்னா ரஸ்புட்டின். இவர் வந்து ஜார் மன்னருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரால் கொலை செய்யப்படுறாரு. பீட்டர்ஸ்பர்க் நகரத்தின் சோவியத் உறுப்பினர்கள் கைது செய்யப்படுறாங்க. ஜார் மன்னருடைய நோக்கங்களை எப்போதெல்லாம் டூமா எதிர்க்குதோ அப்போதெல்லாம் டூமா கலைக்கப்பட்டு புதிய தேர்தல்கள் நடத்தப்படுது. அரசுடைய கொள்கைகளை மாற்றம் எதுவுமே இல்லாமல் 1917 புரட்சி 4வது டூமா முடிவுக்கு வந்தது. நூற்பாலையில் பணியாற்றிய பெண்களிடையே, பெண்கள் அங்கே நூற்பாலையில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த பெண்கள்கிட்ட ரொட்டிக்கு ஏற்பட்ட தட்டுப்பாடு, அந்த ரொட்டிக்கே அவங்களுக்கு, அதாவது பொருளாதார நிலைமை அவ்வளோ மந்தமாக இருக்குது, ரொட்டிக்கே அவங்களுக்கு இல்லாத ஒரு நிலைமை வந்ததுனால ஏற்பட்ட அந்த தட்டுப்பாடு அவங்கள வேலை நிறுத்தம் செய்ய கட்டாயப்படுத்தியது. ரஷ்ய பேரரசுடைய தலைநகரான பெட்ரோகிரேட்ல தொழிற்சாலைகள் அதிகம் இருந்த பகுதி அந்த பகுதி, அது வழியாக அவங்க ஊர்வலம் போகிறாங்க. அந்த ஊர்வலத்தில் பெண் உழைப்பாளர்கள் போர் குணத்தோட அவங்க வந்து ஒரு வாசகத்தை முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, உழைப்போருக்கு ரொட்டி அப்படின்ற கோரிக்கை முழக்கம் மிட்டு அந்த பெண்கள் வந்து அணியாக போகிறாங்க. தொழில் கூடங்களில் பணியாற்றிக்கிட்டு இருந்த தொழிலாளர்களை எல்லாம் இவங்க பார்த்து கையசைச்சு அவங்கள வெளியே வாங்க, வேலையை நிறுத்துங்கன்னு சொல்லி அவங்களும் கிட்டத்தட்ட 400,000 தொழிலாளர்கள் அடுத்த நாளே போராட்டத்தில் இணைஞ்சிடுறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஜார் பதவி விலகுதல். அதாவது வேலை நிறுத்தத்தை உடைக்கிறதுக்கு அரசு தனது துருப்புகளை பயன்படுத்தியது. ஆனால் வேலை நிறுத்தம் தொடங்கிய 4வது நாளே பாசறைகளில் இராணுவ வீரர்களுடைய கழகங்கள் வெடிக்குது. ஜார் வந்து தொலைதூரத்தில் தலைமை தளபதியாக தனது இராணுவத்தை வழிநடத்தி போயிட்டுருக்கிறார். அவருடைய ஆணை நகரத்தில் எங்கேயுமே ஒளிபரப்பப்படலை. அந்த பணியை செய்ய அங்கே யாருமே இல்லை. இதுக்கு பின்னாடி ஜார் பெட்ரோகிரேடு திரும்ப முயற்சிக்கிறாரு. இருப்பு பாதை ஊழியர்கள் அவர் பயணம் செஞ்ச புகை வண்டியை வரும் வழியில் நிறுத்திடுறாங்க. இந்த நிகழ்வுனால திகைத்து போன சில தளபதிகள், பெட்ரோகிரேடில் இருந்த சில தலைவர்களும்
ஜாரை கம்பல்சரியாக பதவி விலகுமாறு கெஞ்சி கேட்குறாங்க. மக்களுடைய பேரெழுச்சிக்கு சிறிது காலத்துக்கு பின்னாடி மார்ச் 15 ஜார் 2 நிக்கலஸ் வேற வழியே இல்லாமல் பதவி விலகிறார். இந்த ரஷ்ய புரட்சி நடந்து ஜார் மன்னன் வீழ்ச்சி அடைந்த போது நம் தேசிய கவி பாரதியார் எழுதிய உணர்ச்சி மிக்க கவிதை என்ன அப்படின்னு சொன்னால், புதிய ரஷ்யா அப்படின்ற தலைப்பில் ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு. மாகாளி பராசக்தி உருஷிய நாட்டினர் கடைக்கண் வைத்தாள் அங்கே, ஆகாவென்றெழுந்தது பார் யுக புரட்சி, கொடுங்கோலன் அலறி வீழ்ந்தான், வாகான தோல் புடைத்தார் வான் அமரர், பேய்களெல்லாம் வருந்தி கண்ணீர் போகாமற் கண் புகைந்து மடிந்தனவாம், வையகத்தீர் புதுமை காணீர் அப்படின்ற ஒரு கவிதையை அவர் எழுதியிருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது தற்காலிக அரசு. அரசு நிர்வாக பணிகளை மேற்கொள்றதுக்காக ஒன்றுக்கு ஒன்று இணையான ரெண்டு அமைப்புகள் இருந்தது. ஒன்று பழைய டூமா அமைப்பைச் சேர்ந்த பூர்ஷ்வா அரசியல்வாதிகளை கொண்ட அமைப்பு, மற்றொன்று தொழிலாளர்களுடைய பிரதிநிதிகள் அங்கம் வகித்த குழு. இதில் இடதுசாரிகள் அதிகமாக செல்வாக்கு பெற்றிருந்தாங்க. அடுத்தது இந்த தற்காலிக அரசின் தோல்வி. புரட்சி வெடிக்கும் போது லெனின் வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கிறாரு. புரட்சியை தொடர்ந்து நடைபெறணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு. அனைத்து அதிகாரங்களும் சோவியத்திற்கே அப்படிங்கக்கூடிய முழக்கம் அவருடைய முழக்கமாக இருந்தது. இது வந்து தொழிலாளர்களையும் தலைவர்களையும் கவர்ந்தது. ஆனால் போர்க்காலத்தில் ஏற்பட்டிருந்த பற்றாக்குறையினால் பெருந்துயரங்களுக்கு உள்ளாயிருந்த ரஷ்ய மக்களுடைய முழக்கம் எதுவாக இருந்ததுன்னா, ரொட்டி அமைதி நிலம். தற்காலிக அரசு ரெண்டு முக்கிய தவறுகளை செஞ்சிச்சு. ஒன்று என்ன அப்படின்னா, நிலங்களுடைய மறுவிநியோகம் குறித்த கோரிக்கையின் மீது எடுக்கப்பட வேண்டிய முடிவை தள்ளி வச்சது. மற்றொன்று அடுத்த தவறு என்ன அப்படின்னா, போரை தொடர்வது அப்படின்னு எடுக்கப்பட்ட முடிவு. இதனால ஏமாற்றம் அடைந்த விவசாய இராணுவ வீரர்கள் தங்களுடைய பொறுப்பெல்லாம் கைவிட்டுட்டு நில அபகரிப்பில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. இந்த நிகழ்வு பெட்ரோக்ரட்ல போல்ஸ்விக்குகளுடைய தலைமையில் நடைபெற்ற எழுச்சியை இன்னும் அதிகம் தீவிரம்தான் படுத்துச்சு. அரசு வந்து பிரௌத்தாவை தடை செய்து போல்ஸ்விக்குகளை கைது செஞ்சிச்சு. ட்ரஸ்கியும் கைது செய்யப்படுறாரு. இப்போ லெனின் குறித்த சில தகவல்களை பார்க்கலாம். 1870 மத்திய ஓல்கா பகுதி பக்கம் கற்றறிந்த பெற்றோருக்கு மகனா லெனின் பிறந்தார். கார்ல் மார்க்ஸுடைய சிந்தனைகளால் கவரப்பட்ட இவர் விடுதலைக்கான வழி பெருந்திரளான மக்களுடைய போராட்டம்தான் அப்படின்னு நம்பினாரு. பெரும்பான்மையானோர் இருக்கக்கூடிய கட்சி வந்து போல்ஸ்விக் கட்சி அப்படின்னும், சிறுபான்மையினோர் இருக்கக்கூடிய கட்சி வந்து மென்ஸ்விக்குகள் அப்படின்னும் அழைக்கப்பட்டது. லெனினும் லெனினுக்கு ஆதரவானவர்களும் போல்ஸ்விக் கட்சியில் இருந்தாங்க. இவருக்கு எதிரானவங்க சிறுபான்மையினர் வந்து மென்ஸ்விக் கட்சியில் இருந்தாங்க. அடுத்தது நாம பார்க்க போறது லெனின் தலைமையில போல்ஸ்விக் கட்சி ஆட்சியை கைப்பற்றுதல். இப்போ போல்ஸ்விக் கட்சினா என்னன்னு பார்த்தோம். போல்ஸ்விக் கட்சி பெரும்பான்மையினர், அதாவது லெனினுக்கு ஆதரவானவர்கள் தான் போல்ஸ்விக் கட்சியில இருந்தாங்க. அக்டோபர்ல லெனின் போல்ஸ்விக் கட்சியுடைய மத்திய குழுவை உடனடியாக புரட்சி குறித்து முடிவு செய்ய கேட்டுக்கிறாரு. டிரான்ஸ்கி ஒரு விரிவான திட்டத்தை தயார் பண்ணுறாரு. நவம்பர் 7 முக்கியமாக அரசு கட்டிடங்கள், குளிர்கால அரண்மனை, பிரதம மந்திரியுடைய தலைமை அலுவலகங்கள், இது எல்லாமே ஆயுதமேந்திய ஆலை தொழிலாளர்களினாலையும் புரட்சி படையினர்னாலையும் கைப்பற்றப்படுது. 1917 ரஷ்யாவில் புதிய கம்யூனிஸ்ட் அரசு ஆட்சி பொறுப்பேற்குது. போல்ஸ்விக் கட்சிக்கு ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு ஒரு புது பேர் வச்சாங்க. இப்போ நாம பார்க்க போறது ரஷ்ய புரட்சியுடைய விளைவுகள். ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சினால குறுகிய காலத்தில் ரஷ்யாவில் எழுத்தறிவின்மையும் வறுமையையும் ஒழிக்க முடிஞ்சுது. ரஷ்யாவுடைய தொழில்துறையும் வேளாண்மை துறையும் உன்னதமான வளர்ச்சி பெற்றது அப்படின்னு சொல்லப்படுது. வாக்குரிமை முதன்முறையாக பெண்களுக்கு கொடுக்கப்படுது. சம உரிமைகள் பெண்களுக்கு கொடுக்கப்படுது. தொழிற்சாலைகளும் வங்கிகளும் தேசியமயமாக்கப்படுது. நிலம் வந்து சமுதாயத்துடைய சொத்து அப்படின்னு அறிவிக்கப்படுது. ஏழை விவசாயிகளுக்கு நிலங்கள் வந்து பகிர்ந்தளிக்கப்படுது. போர்லிருந்து விலகாமல் இருந்ததே தற்காலிக அரசின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு லெனின் நினைத்தார். அதனால தான் அவர் உடனடியாக அமைதிக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறாரு. மைய நாடுகளுடைய கடுமையான நிபந்தனைகள் குறித்து கவலை கொள்ளாமல் புதிய அரசை உருவாக்குறதுல இவர் கவனம் செலுத்தணும் அப்படின்ற காரணத்தினால இவர் வந்து முதல் உலக போர்லேருந்து தன்னுடைய நாட்டை விலக்கிக்கிறாரு. 1918 பிரெஸ்ட் லிட்டோவஸ்க் உடன்படிக்கை கையெழுத்திட்டு இந்த முதல் உலக போர்லேருந்து விலகிக்கிறார்.
இப்போ நாம பார்க்க போறது ரஷ்ய புரட்சியுடைய உலகளாவிய தாக்கத்தின் விளைவுகள். இந்த புரட்சினால உலக அளவுல என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டது அப்படின்னு பார்க்க போறோம். ரஷ்ய புரட்சி உலக மக்களுடைய கற்பனையை தூண்டியது அப்படின்னு சொல்லலாம். பல நாடுகள்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள் உருவாக்கப்படுது. ரஷ்ய கம்யூனிஸ்ட் அரசு காலனி நாடுகளை விடுதலைக்காக போராட ஊக்குவித்தது. அவர்களுடைய முழுமையான ஆதரவை இது கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். நில சீர்திருத்தம், சமூக நலன், தொழிலாளர் உரிமைகள், பாலின சமத்துவம், இந்த இன்றியமையாதவைகளை விவாதங்கள் உலக அளவில் நடைபெற தொடங்கிச்சது இந்த புரட்சிக்கு பிறகுதான். அடுத்ததான் நாம பார்க்க போறது முதல் உலக போருக்கு பின்னால ஏற்படுத்தப்பட்ட பன்னாட்டு சங்கம். அமைதியான முறையில நாடுகள் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த பன்னாட்டு சங்கம். இப்ப இந்த பன்னாட்டு சங்கத்துடைய அமைப்பும் உறுப்புகளும் பத்தி பார்க்கலாம். பன்னாட்டு சங்கத்துக்கான கூட்டு ஒப்பந்த ஆவணம் வந்து பாரிஸ் அமைதி மாநாட்டுல தயார் செய்யப்பட்டு முதல் உலக போருக்கு பின்னாடி மேற்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு உடன்படிக்கையிலையும் சேர்க்கப்பட்டுச்சு. இந்த பணி குடியரசுத் தலைவர் அமெரிக்க குடியரசுத் தலைவர் உட்ரோ வில்சன் கொடுத்த அழுத்தத்தினாலதான் நிறைவேறிச்சது. இந்த அமைப்புக்கான அரசியலமைப்பு விதிகளை உருவாக்குறதுல ரெண்டு நாடுகள் முக்கிய பங்கு வகிச்சது, இங்கிலாந்து அமெரிக்கா. இந்த ரெண்டு நாடுகளுடைய ஆலோசனைகள் தான் மேலே இருந்தது. இந்த சங்கம் ஐந்து உறுப்புகளை கொண்டிருந்தது. ஐந்து உறுப்புகள் என்னென்னலாம் அப்படின்னு சொன்னா பொது சபை, செயற்குழு, செயலகம், பன்னாட்டு நீதிமன்றம், பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு. பொது சபை, ஒரு ஒரு உறுப்பு நாடும் பொதுச்சபையில பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டுச்சு. இந்த சபை பொதுவான கொள்கைகளை குறித்து விவாதித்தது. ஒரு மனதா எடுக்கக்கூடிய முடிவா இருத்தல் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவை தீர்மானம் பண்ணிக்கிட்டாங்க. செயற்குழுவே முடிவுகளை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டது. பிரிட்டன், பிரான்ஸ், இத்தாலி, ஜப்பான், அமெரிக்கா, இந்த நாடுகள் தான் தொடக்கத்துல இந்த சபையுடைய நிரந்தர உறுப்பினர்கள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒரு வாக்கு அளிக்கக்கூடிய உரிமை உண்டு. அனைத்து முடிவுகளும் ஒரு மனதா தீர்மானிக்கப்பட வேண்டும்ங்கிறதுனால சிறு நாடுகளும் மறுப்பானை அதிகாரத்தை பெற்றிருந்துச்சு. வீட்டோ பவர். வீட்டோ பவர்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும்போது அதுல ஒரு நாடு அது வேண்டான்னு சொன்னா கூட அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படாது. இதுதான் வீட்டோ பவர். பன்னாட்டு சங்கத்துடைய செயலகம் ஜெனீவாவில் அமைஞ்சிருந்தது. அதன் முதல் செயலாளர் பிரிட்டனை சேர்ந்த சார் எரிக் ட்ரம்மாண்ட் அப்படிங்கிறவர் செயலக பணியாளர்களை பொதுச் செயலாளர் செயற்குழுவின் ஆலோசனையின்படி பணியமர்த்தினார். பன்னாட்டு நீதிமன்றம் வந்து தி ஹேக் நகரில் அமைஞ்சிருந்தது. இந்த நீதிமன்றம் 15 நீதிபதிகளை கொண்டிருந்தது. பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு ஒரு செயலகத்தையும் அதோடைய பொது மாநாட்டில் ஒவ்வொரு உறுப்பு நாட்டிலிருந்தும் 4 உறுப்பினர்கள் பங்கேற்றாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது பன்னாட்டு சங்கத்தின் குறிக்கோள்கள். பன்னாட்டு சங்கம் ரெண்டு முக்கிய குறிக்கோள்களை மட்டும்தான் வச்சிருந்தது. ஒன்று, உலகத்துல அமைதியை நிலைநாட்டுறது, போர்களை தவிர்த்து உலகத்தில் அமைதியை நிலைநாட்டுறது. அடுத்தது சமூக பொருளாதார விஷயங்களில் பன்னாட்டு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது. இந்த ரெண்டு விஷயம்தான், இந்த ரெண்டு குறிக்கோள் தான் பன்னாட்டு சங்கத்துடைய முக்கியமான குறிக்கோள். பன்னாட்டு சங்கம் நடுவராகவும் சமாதானம் செய்பவராகவும் இருந்து அதன் மூலம் பிரச்சனைகளை தொடக்கத்திலேயே தீர்த்து வைக்க விரும்பியது. நடுவர் தீர்ப்பையும் மீறி போர்கள் வெடிச்சதுன்னா போருக்கு காரணமாக இருந்த நாட்டு மீது சங்கம் முதல்ல பொருளாதார தடைகளையும் பின்னால் இராணுவ ரீதியிலான தடைகளையும் விதிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டது. அமெரிக்கா இந்த சங்கத்தில் உறுப்பினர் இல்லாத நாடு. ஜெர்மனி வந்து இதில் தோல்வியுற்றிருந்த நாடு. ரஷ்யா வந்து இந்த அமைப்பில் இடம் வகிக்கலை. இந்த மூன்று நாடுகள் எந்தெந்த நாடுகள் எல்லாம், அமெரிக்கா, ஜெர்மனி, ரஷ்யா, இந்த மூன்று வல்லரசுகளும் இந்த சங்கத்தில் இல்லாததுனால இதோடைய குறிக்கோள்களை எட்டுறதுல அதிகமான சிரமங்கள் இருந்தது. ஜெர்மனியும் ரஷ்யாவும் 1926 1934 இந்த ரெண்டு வருஷத்தில் சங்கத்தில் சேர்ந்துக்கிட்டாங்க. 1933 ஜெர்மனி விலகிருச்சு. 1939 ரஷ்யா வெளியேற்றப்படுது. சங்கத்தின் செயல்பாடுகள். இந்த பன்னாட்டு சங்கம் என்னென்ன செயல்களை செஞ்சு முடிச்சுது, இது ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து எந்தெந்த வேலைகளை செஞ்சுது சிறப்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1920 25 வரைக்கும் பன்னாட்டு சங்கம் பல சிக்கல்களை தீர்த்து வைக்க முன் வந்தது. மூன்று பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுல சங்கம் வந்து வெற்றி பெற்றது அப்படின்னு தான் சொல்லலாம். 1920 பின்லாந்தின் மேற்கு கடற்கரைக்கும் ஸ்வீடனுடைய கிழக்கு கடற்கரைக்கும் இடையில் அமைஞ்சிருந்த ஆலாந்து தீவுகள் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற
இதை வச்சு ஒரு பிரச்சனை வந்தது பின்லாந்துக்கும் ஸ்வீடனுக்கும் இடையில. இந்த பிரச்சனையை பன்னாட்டு சங்கம் அந்த தீவுகள் வந்து பின்லாந்துக்கு தான் உரியது அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சுது. அடுத்த ஆண்டில் போலந்துக்கும் ஜெர்மனிக்கும் இடையே மேலை ஷைலிஷியா பகுதியில் எல்லை பிரச்சனை ஏற்பட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்க சங்கம் அழைக்கப்பட்ட போது அந்த பிரச்சனையை சங்கம் வெற்றிகரமாக தீர்த்து வச்சுது. மூணாவதா கிரீஸ் பல்கேரியா நாடுகளிடையே ஏற்பட்ட பிரச்சனை. கிரீஸ் பல்கேரியா மீது படையெடுத்த போது பன்னாட்டு சங்கம் போர் நிறுத்தம் செய்ய உத்தரவிட்டது. விசாரணைக்கு பின்பு சங்கம் கிரீஸ் மீது குற்றம் சாட்டி கிரீஸ் போர் இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சுது. அதனால 1925 லொக்கர்னோ உடன்படிக்கை கையெழுத்தாகிற வரைக்கும் பன்னாட்டு சங்கம் வெற்றிகரமாகவே செயலாற்றியது அப்படின்னு சொல்லலாம். லொக்கர்னோ உடன்படிக்கையின்படி ஜெர்மனி, பிரான்ஸ், பெல்ஜியம், இங்கிலாந்து, இத்தாலி இந்த நாடுகள் வந்து மேற்கு ஐரோப்பாவில் பரஸ்பரம் அமைதிக்கு உத்தரவாதம் அளிச்சது, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பின்னாடி ஜெர்மனி பன்னாட்டு சங்கத்தில் இணைஞ்சது. பாதுகாப்பு குழுவிலும் நிரந்தரமான இடம் கொடுக்கப்பட்டுச்சு ஜெர்மனிக்கு. 2 ஆண்டுகளுக்கு பின்னாடி அமெரிக்காவும் ரஷ்யாவும் சங்கத்துடைய அரசியல் இல்லாத நடவடிக்கைகளை பங்கேற்க தொடங்கினாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கட்டுப்பாடு மீறல். 1925 சங்கத்துடைய பாதுகாப்பு குழு ஒரு மாநாடு கூட்டுது. அது என்ன மாநாடு, எதுக்காக இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படின்னா, ஆயுத குறைப்பு பிரச்சனை தொடர்பாக விவாதிக்கிறதுக்காக இந்த மாநாடு கூட்டப்பட்டுச்சுது. 1932 பிப்ரவரியில் கூடியது இந்த மாநாட்டில் பிரான்ஸுக்கு நிகராக தானும் ஆயுதங்களை வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி அனுமதி கேட்குது. ஆனால் ஜெர்மனிக்கு அனுமதி மறுக்கப்படுது பன்னாட்டு சங்கத்தினால. அதனால் அக்டோபரில் ஹிட்லர் ஜெர்மனிய மாநாட்டில் இருந்தும் பன்னாட்டு சங்கத்தில் இருந்தும் விலக்கிக்கிறாரு. 1931 ஜப்பான் வந்து மஞ்சூரியாவை தாக்குது. சங்கம் வந்து ஜப்பானை கண்டனம் செய்யும்போது ஜெர்மனியோட நடவடிக்கைகளை பின்பற்றி ஜப்பானும் சங்கத்திலிருந்து வெளியேறியது. இத்தாலி எத்தியோப்பியாவை தாக்கி இத்தாலிக்கு எதிராக தடைகளை விதிக்குது. தடைகள் நடைமுறைக்கு வந்தபோது அதை எதிர்த்து இத்தாலி 1937 சங்கத்திலிருந்து விலகிறது. இதுக்கு பின்னாடி ஏற்பட்ட பிரச்சனை என்ன அப்படின்னா, ரைன்லாந்து, ஆஸ்திரியா, செக்கோஸ்லோவையா, போலந்து ஆகிய பிரச்சனையில் சங்கம் தலையிடாமல் நடைபெற்ற நிகழ்வுகளை மௌனமாக அப்படியே பார்த்துட்டு இருந்தது. 1939 ஃபின்லாந்து தாக்கியதுக்காக ரஷ்யாவை சங்கத்திலேருந்து வெளியேற்றது தான் இறுதியான உறுதியான நடவடிக்கையாகும். அதாவது சங்கம் எடுத்த உறுதியான இறுதியான நடவடிக்கையாகவும் இருந்தது. 1946 பன்னாட்டு சங்கம் கலைக்கப்படுது. இப்போ நாம இந்த சங்கத்துடைய தோல்விக்கான காரணங்கள் என்ன என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பன்னாட்டு சங்கம் முதல் உலக போரில் வெற்றி பெற்ற நாடுகளுடைய அமைப்பாக மட்டும்தான் காணப்பட்டது. உலக அளவில் அது உறுப்பினர்களை கொண்டிருந்தாலும் ஐரோப்பிய அரசியல் விவேகத்துடைய மையமாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சங்கத்துக்குன்னு இராணுவம் இல்லை. இதுதான் சங்கம் வந்து ஒரு முடிவை தெளிவாக எடுக்க முடியாத ஒரு சிக்கலுக்குள்ளே இருந்தது. அமைதிக்கான இந்த அமைப்பு உருவாக்கியவர்கள் தேசியவாதத்துடைய உள்ளார்ந்த ஆற்றலை உணர்ந்திருக்கல. கூட்டு பாதுகாப்பு அப்படின்ற கோட்பாடு நடைமுறையில் செயல்படுத்த முடியவே இல்லை. சர்வாதிகாரிகளால் தலைமையேற்கப்பட்ட இத்தாலி, ஜப்பான், ஜெர்மனி இந்த நாடுகள் சங்கத்துடைய ஆணைகளுக்கு கட்டுப்பட மறுத்த போது 2 நாடுகள் அதாவது இங்கிலாந்து, பிரான்ஸ் மட்டும்தான் உறுதியாக செயல்படக்கூடிய நிலைமையில் இருந்துச்சு. ஆனால் இந்த 2 நாடுகளும் சங்கத்துக்கு ஆர்வத்தோடு ஆதரவளிக்கக்கூடிய நாடுகள் கிடையாது. இந்த அமைப்பு உட்ரோ வில்சனால் உருவாக்கப்பட்டதாக இருந்தாலும் உட்ரோ வில்சனால் அவருடைய நாட்டை அதாவது அமெரிக்காவையே இந்த சங்கத்தில் உறுப்பினராக சேர்த்துக்க முடியாதது இந்த சங்கத்துடைய தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சது. நன்றி. இப்போ நீங்கள் புத்தகத்தில் இருக்கிற கேள்விகளுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். எல்லா கேள்விகளையும் படிங்க. அடுத்த வீடியோவில் நாம் புவியியல் பாடத்தில் 1ஆம் பாடத்தை நாம் பார்க்கலாம். நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பெற லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.